ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது துவரம் பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து துவரம் பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு வெள்ளை தேங்காய், இவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கேன் நான். தேவைக்கேற்ப காரத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ மிளகாய் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் அஞ்சு பேருக்காக நான் தயார் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி இவ்வளோ, அப்புறம் பூண்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ புளி போட்டால் போதும், இவ்வளோ புளி போட்டால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு இப்போ நான் உரலில் ஆட்ட போகிறேன். மிக்சி இருக்கிறவங்க மிக்சியில் ஆட்டிக்கோங்க, உரல் இருந்தாலும் உரலில் யூஸ் பண்ணிக்கோங்க. உரலில் ஆட்டினா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு உரலில் ஆட்டி எடுக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது துவரம் பருப்பு கூடவே சேர்த்து தேங்காவை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி, அப்புறம் புளி போட்டாச்சு, அதுக்கு மிளகாய் முதல்ல இதை போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், லாஸ்ட்டாக போட்டு ஆட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு நமக்கே தெரியும் உப்பு எவ்வளோ தேவைப்படணும், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஆட்டிக்க வேண்டிய தவறு. இந்த பக்குவத்துக்கு நான் ஆட்டி எடுத்தேன், ஆட்டியாச்சு. இந்த பக்குவம் இருக்கும்போது கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்கும்போது நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுக்கலாம். புளியை கட் பண்ண வெங்காயம் தக்காளி போட்டு ஆட்டி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப நைஸாக ஆட்டாமல் திட்டமான ஒரு பதத்தில் ஆட்டி எடுக்கணும், கொஞ்சம் நோய் மாதிரி பாருங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சு, எடுத்துட வேண்டியதான் பேசணும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடாயை வச்சாச்சு, நம்ம இந்த குழம்பு தாளிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆயில் இவ்வளோ விட்டுக்கலாம், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இவ்வளோ அரை ஸ்பூனு சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டால் வாசனையாகவும் இருக்கும், துவரம் பருப்பு பண்ணுறதுனால நல்லா ஜீரணமாக ஆகும். மந்தமாக இல்லாமல் நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, பாருங்க நான் நல்லா அரைச்சி உரலில் ஆட்டி வச்சுருக்கேன். இது வந்து உரலில் ஆட்டின அந்த துவரம் பருப்பு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய்னா காஞ்சி மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஊற்றுறேன். பார்த்திங்களா கடாய் ஃபுல்லாக வந்துச்சு தண்ணி. இதில் வந்து மூன்று சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். ஒரு கப்பு துவரம் பருப்புக்கு நான் 3.5 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா அப்படியே கெட்டியாகும் சாம்பார். நல்லா கொதிக்கிட்டோம், ஹாஃப் அன் ஹவர் நல்லா மூடி விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சாம்பார் வந்துட்டுருக்கோம் சூப்பர். பார்த்திங்களா நல்லா இந்த பக்குவத்துக்கு வரணும் சாம்பார், நல்லா வெந்துடுச்சு. அதுதான் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்களா இட்லி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஓகே, டன்.